நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க உள்ள பாடம் 8ஆம் வகுப்புல 4ஆம் பாடம், மிக முக்கிய பகுதிகளை கொண்ட இந்த பாடம். இதற்கு முன் எங்கள் சேனலை கடைசி வரை பாருங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். 1வதுனா நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் குமரகுருபர், நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் குமரகுருபரர். 2வதுனா குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்னா 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 3வதுனா நீதிநெறி விளக்கம், 102 வெண்பாக்களை கொண்ட நூல். நீதிநெறி விளக்கம் எத்தனை வெண்பாக்களை கொண்டதுன்னா 102 வெண்பாக்களை கொண்ட நூல். 4வதுனா தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்ற திரைப்பட பாடல் ஆசிரியர் ஆலங்குடி சோமு. தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்ற திரைப்பட பாடல் ஆசிரியர் ஆலங்குடி சோமு. 5வதுனா ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். ஐநா அவையோட முதல் பெண் தலைவர் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். இவங்க ஜவஹர்லால் நேருவோட சகோதரி ஆவர். 6வதுனா கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை என்று, அது மெய்மையை தேடவும் அறநெறி பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்றவர் விஜயலட்சுமி பண்டிட். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை என்று, அது மெய்மையை தேடவும் அறநெறி பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்றவர் விஜயலட்சுமி பண்டிட். அடுத்து இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பகுதி. இந்த 7லிருந்து 14 நிச்சயமாக ஒரு வினா வரும். இது வந்து திருவிகாவால் தமிழுக்கு சிறப்பாக எழுதப்பட்ட ஒரு நூலில் இருந்து வந்துள்ளது. 7வதுனா இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்பகலம் கலித்தொகை. இயற்கை இன்பகலம் கலித்தொகை. 9வதுனா இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். 10வதுனா இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் எதுனா சிலப்பதிகாரமும் மணிமேகலை. 11வதுனா இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை தவம்னா சிந்தாமணி. 12வதுனா இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை வந்து இயற்கை பரிணாமம் என்று சொல்றாரு. 13வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இயற்கை அன்பு பெரிய புராணம். இந்த இயற்கையாக வரக்கூடிய அன்பு எதுனா பெரிய புராணம் சொல்றாங்க. 14வது பாயிண்ட் இயற்கை இறையுறையுள் தேவார திருவாசக திருவாய் மொழிகள். இயற்கை இறையுறையுள் தேவார திருவாசக திருவாய் மொழிகள். இதெல்லாம் வந்து தமிழ் மொழிக்கு கிடைத்த அருமையான நூல்கள் என திருவிகா அவர்களால் எழுதப்பட்ட பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. 15வதுனா தமிழ் தென்றல் என்று அழைக்கப்பட்டவர் திருவிகா. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்பட்டவர் திருவிகா. 16வதுனா ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்பு என்னும் நூலை எழுதியவர் பி ச குப்புசாமி. ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்னும் நூலை எழுதியவர் பி ச குப்புசாமி. 17 ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் பி ச குப்புசாமி. ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் பி ச குப்புசாமி. 18வதுனா இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. இந்த இரண்டாம் வேற்றுமை உருபு எங்கெங்கெல்லாம் வரும், ஆக்கள் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடமை ஆகிய 6 வகையான பொருள்களில் வரும். இரண்டாம் வேற்றுமை உருபுனா ஐ. இது ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடமை ஆகிய 6 வகையான பொருள்களில் வரும். கல்லணையை கட்டியவர் கரிகாலன். கல்லணையை ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருபை குறிக்கும். அடுத்து 20வது பாயிண்ட் மூன்றாம் வேற்றுமை உருபு எதுனா ஆல் ஆண் ஓடு ஒடு. இதெல்லாம் மூன்றாம் வேற்றுமை உருபு ஆல் ஆண் ஓடு ஓடு. 21வது பாயிண்ட் நான்காம் வேற்றுமை உருபு கு. நான்காம் வேற்றுமை உருபு கு. 22வதுனா ஐந்தாம் வேற்றுமை உருபு இல் இன். ஐந்தாம் வேற்றுமை உருபு இல் இன். 23 ஆறாம் வேற்றுமை உருபு அது ஆது ஆ. இதெல்லாம் ஆறாம் வேற்றுமை உருபு. 24வதுனா ஏழாம் வேற்றுமை உருபு எதுனா கண். ஏழாம் வேற்றுமை உருபு கண். 25 எட்டாம் வேற்றுமை உருபை தனியா இல்லை, ஆனா இது விழி அந்த வார்த்தை ஆரம்பிக்கிறதே விழி வேற்றுமைன்னு இந்த எட்டாம் வேற்றுமைக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு.
நண்பர்களே, நாம் இன்று எட்டாம் பாடம், எட்டாவதுல பாடம் நான்கு, கல்வி அழகே அழகு, புத்தியை தீட்டு, பல்துறை கல்வி, ஆன்ற குடிப்பிறத்தல், வேற்றுமை என்ற பகுதியிலிருந்து முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை